நண்பர்களே, வெல்கம் டு டெக்ஸர் ஃபேமிலி. இன்னைக்கு ஒரு புது வீடியோ. போன வீடியோவில் சத்து மாவு எப்படி செய்யறதுன்றதை பார்த்தோம். இப்போது சத்து மாவில் பக்கோடா எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். சத்து மாவில் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கிண்ணம் சத்து மாவு, அரிசி மாவு கால் கிண்ணம், அரை கிண்ணம் கடலை மாவு, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கிக்கணும், கருவேப்பிலையை பொடியாக நறுக்கிக்கணும், நீட்டு வாக்கில் பொடியாக நறுக்கணும், வெங்காயத்தை நாலு வெங்காயம் நறுக்கணும், சூடாக கொண்டு எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கணும், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த எல்லா பொருட்களையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சத்து மாவு ஒரு கிண்ணம், கடலை மாவு ஒரு கிண்ணம், முக்கால் கிண்ணம், கால் கிண்ணம் பச்சரிசி மாவு, கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கி போட்டுக்கணும், கருவேப்பிலை அதுக்குள்ள பொடியாக நறுக்கி போட்டுக்கணும், சூடு பண்ணி வச்சுருந்தோம்னா எண்ணெய், அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும், வெங்காயம் பொடியாக நசுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசரி விடணும். கொஞ்சமாக தண்ணி உப்பு போட்டு பெசரிக்கணும். பெசரிக்கினாக்க உங்களுக்கு பொழ பொழுது பக்கோடா எடுத்து போடுற அளவுக்கு பதம் வந்த உடனே ஏற்றிக்கலாம். மா வந்து கலக்கியாச்சு. ஓகே, பதம் சத்து மாவு கஞ்சி வந்து சில பிள்ளைங்க வந்து குடிக்கிறதுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இதே போல் வந்து இந்த பொருளெல்லாம் கலந்த பொருளெல்லாம் கலந்து பிள்ளைங்களை ஸ்நாக்ஸாக போட்டு கொடுத்தாக்க தெம்பாகவும் இருக்கும், குழந்தைங்க பிரியப்பட்டும் சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றலாமா? இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். சரி, இப்போ வந்து நம்ம பக்கோடாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விடணும். சுற்றி தெளித்து விடணும். தெளித்து விட்ட உடனே நல்லா பொன்னிறமாக ஆன உடனே எடுத்துக்கலாம். சத்து மாவு பகோடா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது ஈவினிங் பிள்ளைங்களுக்கு நல்ல டிஃபனாக இருக்கும்.